பெருமை கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நான் முக்கியமான விஷயத்தை பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்ததான விழிப்புணர்வு பதிவு நம்ம பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தகவல் பெறும் உரிமைச்சட்ட வகுப்புகளை குறித்ததான அறிவிப்புகள் வந்து நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். தகவல் பெறும் உரிமைச்சட்ட வகுப்புகளை நடத்துகிறவர்களை நம் சேனலுக்கு அழைத்து அவர்களை வந்து நம்ம பேட்டி எடுத்துகிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாளைக்கு புதன்கிழமை வந்து நம்முடைய சேனலுக்கு திரு மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டிஐ ஆசிரியர் திரு ஹக்கீம் வந்து வர இருக்கிறாரு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து ஏ டு செட் நிறைய வந்து அவர் மூலம் நம்ம கற்றிருந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் புஸ்தகங்கள் வந்து எழுதியிருந்தார். அந்த புஸ்தகத்தையும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தோம். நாளைக்கு அவர் வரும்போது உங்கள் சார்பாக நான் என்னென்ன கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம அந்த கேள்விகளை அவர்கிட்ட முன் வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுவதற்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நிலங்கள் தொடர்பான கேள்விகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை நம்ம ஹக்கீம்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு அது சரியான ஒரு நடைமுறை வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து புரிதல் இல்லை. அதே சமயத்தில் அவருக்கு ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட ஏ டு செட் தெரியும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிஐயில் நீங்கள் என்னெல்லாம் கேட்கலாம், நில சம்மந்தப்பட்ட தகவல்களாக இருந்தாலும் ஆர்டிஐயில் எந்த மாதிரி கேட்கணும், அது சம்மந்தமாக நீங்கள் கேள்விகளை எழுப்புனீங்கன்னா அந்த கேள்விகளை மீன் பண்ணி நம்ம வந்து ஹக்கீம்கிட்ட நம்ம கேட்கலாம். அவர்கிட்டருந்து நம்ம அந்த பதிலை வாங்கி நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ பதிவாக வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து உறவுகள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க. நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மட்டும் இந்த தகவல் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கல. மற்ற உறவுகளுக்கும் இந்த தகவல் கிடைக்கணும். அதனால் அவங்களுக்கும் இந்த கேள்வி கேட்குற வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த வீடியோவை எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், உங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பகிரும் பட்சத்தில் நிச்சயமாக கேள்வி கேட்கக்கூடிய உறவுகள் வந்து கட்டாயம் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க. அது புதிய கேள்விகளாக இருக்கும்போது உங்களுக்கும் அதில் பயன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் மேலே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.